அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்றைக்கு குரல்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது பொருட்பாலில் அமைச்சரில் 71வது அதிகாரம் குறிப்பறிதல் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார். அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முந்தைய குரலில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இதில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறிப்பை முகம் வெளிப்படையாக காட்டிவிடும் என்கிறார் இந்த குறளில். முகத்தை வைத்து உடல் மொழி என்பது மாந்தர்களுக்கு பொதுவான ஒன்றுதான். விருப்பு, வெறுப்பு, ஒப்பு, பகை, நட்பு, இதை முகக்குறிப்பை வைத்து அகக்குறிப்பை அறிந்து ஒழுகினால் மிக நன்மையானது என்று குறிப்பிடுகிறார். ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 707. முகத்தின் முது குறைந்தது உண்டோ ஒப்பினும் காயினும் தான் முந்தூறும். ஒருவரின் உள்ளக்குறிப்பை முகம் முந்திக் கொண்டு காட்டிவிடும். அதை போன்று அறிவுமிக்கது வேறு ஒன்று இல்லை என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.